ப்ளீஸ், மகளிர் மற்றும் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய கதைகள் அனைத்தும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ கதைக்கு போகலாமா? சரி, என்ன கதை சொல்லலாம்? சரி, இன்றைக்கி உங்களுக்கு வெட்டுக்கிளி எறும்பு கதை சொல்கிறேன். ஒரு அழகான வயல்வெளி, ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. அந்த பசுமையான நேரத்தில் சாயங்கால நேரம், இனிமைய பாட்டு சத்தம் ஒன்று கேட்டுது. அந்த பாட்டு யார் பாடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி நல்லா ஆடி பாடி சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னா எறும்பு தான். அன்னைக்கு ஒரு நாளில் ஆடிப்பாடி சந்தோஷமாக வெட்டுக்கிளி இருந்தப்போ அந்த வழியாக வந்த எறும்பு டே ஃப்ரெண்டை பார்த்து கேட்டுச்சான், டே என்னடா அது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க, எதுவும் விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு, ஆமாம், இந்த சாயங்கால நேரத்தில் இவ்வளோ ஒரு இனிமையான நேரத்தில் எனக்கு ஆடி பாடிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின் சொல்லி சொல்லித்தான். அதுக்கு எறும்பு, சரி ஆடிப்பாடு, உனக்கு எப்பயுமே ஜாலி தான், சரி நான் போயிட்டு வரேன்னு எறும்பு சொல்லித்தான். அதுக்கு வெட்டுக்கிளி, ஏய் நீ எங்கே போகிற, நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிப்பாடி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லித்தான். அதுக்கு எறும்பு, இல்லைடா எனக்கு வேலை நிறைய இருக்குது, நான் போய் செய்யணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எறும்பு சொல்லித்தான். எப்போ அதுக்கு வெட்டுக்கிளி, எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை, உனக்கு எப்பயுமே வேலை தான், இதே மாதிரி ஆடி பாடி சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு வெட்டுக்கிளி கேட்டுச்சான். அதுக்கு எறும்பு, இப்போ நம்ம வெயில் காலம் அடிச்சிட்ருக்கு, அடுத்து குளிர்காலம் சீக்கிரமே வரப்போகுது, அதுக்கு தேவையான உணவுகளை நம்ம தானே சேர்த்து வைக்கணும், அதனால் நான் இப்போ இருந்தே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன், குளிர்காலத்தில் என்னால் வெளியே வர முடியாது இல்லையா, அதனால தான் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வெட்டுக்கிளிகிட்ட எறும்பு சொல்லித்தான். அதுக்கு வெட்டுக்கிளி, ஏன் நீ வர்றதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது குளிர்காலம் வர்றதுக்கு, அதுக்குள்ளேயே நீ எதுக்கு இப்போயே உணவை சேர்த்து வைக்கிற, இப்போ வெயில் காலம் தானே, கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்போம், அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லித்தான். அதுக்கு எறும்பு, இல்லை இல்லை இப்போ இருந்தே சேர்த்து வச்சாதான் நம்மளால் குளிர்காலத்தில் சாப்பிட முடியும், அதனால் நான் இப்போ இருந்தே சேர்த்து வைக்கிறேன், நீ வேணா ஆடிப்பாடி ஜாலியாக இருந்துக்கோ, நீ தான் சொல்கிறதையே கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு போயிடுச்சான். குளிர்காலமும் கொஞ்ச நாள் கழித்து சீக்கிரமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, குளிர் அதிகமாக இருந்துச்சான், வெளியவே வர முடியலையா. ஆகா, அன்னைக்கு எறும்பு சொல்லிச்சுல நம்ம உணவு தேவையான உணவுகளை நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம அதை நினச்சி கூட பார்க்கலையே, இப்படி கஷ்டப்பட்டுருக்கோமே, சரி நம்ம போய் எறும்புகிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே நினச்சிச்சான். போய் எறும்பு வீட்டு கதவை போய் தட்டுச்சான். எறும்பு, யார் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே, நான் தான் வெட்டுக்கிளி, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். சரி, கதவை திறந்து பார்த்தா, ஏன் இந்த குளிரில் நீ வந்திருக்க அப்படின்னு எறும்பு கேட்டுச்சான். இல்லை, நான் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு சாப்பாடே இல்லை, எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி வெட்டுக்கிளி கேட்டுச்சான். அதுக்கு எறும்பு, நீ வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யாமல் நீ ஆடிப்பாடி சந்தோஷமாக இருந்த, இப்போ வந்து என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்குற, நீ செய்ய வேண்டிய நேரத்துலேயே நீ வேலை செஞ்சுருந்தேன்னா உனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா, சரி எங்களுடைய உணவு எங்களுக்கே பத்தாது, அதை எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதனால் நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத, என்னால் தரவே முடியாது அப்படின்னு சொல்லி டம்முன்னு கதவை அடைச்சிருச்சான். வெட்டுக்குளிக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சான், ரொம்ப நாள் பசி தாங்க முடியாமல் இருந்து ஒரு நாள் அந்த வெட்டுக்குளி செத்தே போயிடுச்சான். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்மளே செஞ்சுக்கிறணும். நம்மளுக்கு இல்லாத காலத்தில் நம்ம யார்கிட்ட போய் கேட்டுனாலும்
அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நமக்கு தேவையான பொருளை நம்மளே சேகரித்து வச்சுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டீஸ்? நீங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் தமிழச்சி.